ஹலோ மை டியர் ஃபேமிலி, வெல்கம் டு வேக்கப் யோ வகேப். இன்றைக்கி வேக்கப் யோ வகேப்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெம்பிள் ரிலேட்டடான வகேப்லரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர் போட்டிருந்தீங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஹாரஸ்கோப் மேட்சிங் அப்படின்றது. நம்பர் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ப்ரீஸ்ட். ப்ரீஸ்ட் இஸ் அ ரிலீஜியஸ் லீடர். ஒரு மத குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மதத்துடைய குருவை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோவிலில் அர்ச்சகரை சொல்லுவோம், அதே மாதிரி சர்ச்சில் வந்து ஃபாதர். ஸோ இவங்கள தான் நம்ம வந்து ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், த கிரிமினல் கன்ஃபஸ்ட் டு த ப்ரீஸ்ட். அந்த குற்றவாளி வந்து ப்ரீஸ்ட்கிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கன்ஃபஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றத்தை ஒப்புக்கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். அனதர் எக்ஸாம்பிள், He is the priest who conducted their marriage. இந்த ப்ரீஸ்ட் தான், இந்த அர்ச்சகர் தான் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சார் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்பர் டூ இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்ட்ரைன். ஸ்ட்ரைன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நார்த் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். நார்த் இந்தியா வந்து ஸ்ட்ரைன்ஸ் புண்ணியஸ்தலங்கள் கோவில்களுக்கு பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். ஆர் தெர் ஆர் மெனி ஸ்ட்ரைன்ஸ் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் நிறைய புண்ணியஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நம்பர் த்ரீ இன் அவர் லிஸ்ட் இஸ் பில்க்ரிமேஜ். பில்க்ரிமேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாத்திரை சொல்லுவோம் இல்லையா, ஒரு புனித யாத்திரையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்க்ரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். யாத்திரை போகிறவங்களை, புனித யாத்திரை போகிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வெண்ட் ஆன் அ பில்கிரிமேஜ் டு ராமேஸ்வரம் ஆ காசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் வந்து காசிக்கு யாத்திரை சென்றார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபார் பில்கிரிம்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் முஸ்லீம் பில்கிரிம்ஸ் ட்ராவல் டு மெக்கா. ஆயிரக்கணக்கான முஸ்லீம் யாத்திரை செல்கிறவங்க மெக்காவுக்கு போனாங்க, மெக்காவுக்கு ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் ஃபைவ் என்ன லிஸ்ட் இஸ் சாண்ட். சாண்ட் அப்படின்னா மந்திரம் ஓதுறது அல்லது பக்தி பாடல்கள் பாடுறது. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ஹியர் த சாண்ட் ஆஃப் மங்க்ஸ். அந்த மங்க்ஸ் புத்த துறவிகளுடைய மந்திரம் ஓதுறது வந்து எனக்கு கேட்குது. புத்த துறவிகள் மந்திரம் ஓதுறது எனக்கு கேட்குது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ குட் ஹியர் த சாண்ட் ஆஃப் மங்க்ஸ். ஓகே, நம்பர் சிக்ஸ் இஸ் எத்தியஸ்ட். எத்தியஸ்ட் அப்படின்றது எ பர்சன் ஹூ டசன்ட் ஹாவ் ஹோப் ஆர் பிலீவ் இன் காட் இஸ் கால்ட் எத்தியஸ்ட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நாத்திகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷில் எத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், கடவுள் நம்பிக்கை உடையவங்களை வந்து தியஸ்ட் அப்படின்னு சொல்லணும். தியஸ்ட் முன்னாடி ஒரு ஏ மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆத்திகர் நாத்திகர் ஆகிடுவார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹீஸ் அன் எத்தியஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அவர் ஒரு நாத்திகர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஆஸ் அன் எத்தியஸ்ட் ஐ டோன்ட் அக்செப்ட் தி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஒரு நாத்திகராக எனக்கு இதன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, இந்த மூட நம்பிக்கை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் செவன் இன் அவர் லிஸ்ட் இஸ் இன்சென்ஸ் ஸ்டிக். ஆர் இ கேன் ஆல்சோ சே ஜாஸ்டிக். பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாசனை பொருள் பத்தி, இதுக்கு இங்கிலீஷில் இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். லைக் அதே மாதிரி ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபரிங்ஸ் அப்படின்னா வந்து அ கான்ட்ரிபியூஷன் டு காட். வென் யூ கான்ட்ரிபியூட் மணி ஆர் ஃப்ரூட்ஸ் ஆர் ரைஸ் டு காட், தட் இஸ் கால்ட் ஆஃபரிங்ஸ். நிவேதனம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற மணியாக இருக்கட்டும் அல்லது கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அரிசி ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, வி மேட் ஆஃபரிங்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டு அவர் ஃபேமிலி டெய்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்துக்கு
ஆஃபரிங்ஸ் இந்த மாதிரி நிவேதனம் வந்து அரிசி பழங்கள் எல்லாம் வழங்கினோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். குலதெய்வம் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேமிலி டெய்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஐடல். ஐடல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீ கார்வ்டு அ பியூட்டிஃபுல் விநாயகா ஐடல் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு அழகான விநாயகர் சிலையை செதுக்கினார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ தட்ஸ் இட் வித் வொகாபுலரி டுடே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இப்போ வந்து உங்களோட டிப் என்ன அப்படின்னா, இப்போ சிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்ததில் ஐடல் அப்படின்னா சிலை அல்லது விக்கிரகம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்டாச்சு அப்படின்றது இட் கேனாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இப்போ நேரு சிலை, காந்தி சிலை, ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் ஸ்டாச்சு, அண்ணா ஸ்டாச்சு, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். உங்களுக்கான குவிஸ் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கிற கருவறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்லி வந்து ப்ரீஸ்ட் மட்டும்தான் அதுக்குள்ளே வந்து அலோடு, பப்ளிக் வந்து நம்ம போக முடியாது. ஸோ இந்த கருவறை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்றத காமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இதோடைய ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. ஐல் மீட் யூ சூன் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் லெசன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், இட்ஸ் பை ஃப்ரம் மலர். சி யூ, பை பை.